ஹலோ ஹாய் அண்ட் வெல்கம் டு ஃபுட்டி கிட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் வ்ளாக் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான வ்ளாக், ஸ்பெஷல் வ்ளாக். என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வராங்க பொங்கல் வரிசை வைக்கிறதுக்காக. ஸோ அப்பானாலே ஸ்பெஷல், எஸ்பெஷலி பொண்ணுங்களுக்கு கேட்கவே தேவையில்ல, அப்பா ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அவங்களுக்காக தான் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சன் பார்த்தீங்கன்னா பயங்கர மெஸியாக இருக்குது. ஸோ குக்கிங்கான ப்ரெப் ஒர்க்ஸ்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்னோடய டர்ட்டி ஃபேஸ் இக்னோர் பண்ணிவிடுங்க, மண்டை மேலே கொண்டை அதெல்லாம் வந்து இது பண்ணிவிடுங்க. பிகாஸ் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. மார்னிங்லேருந்து வீக்கெண்ட் வேறு இல்லையா, சண்டே இன்னைக்கு. ஸோ பசங்களும் வீட்டில் இருக்காங்க, அதனாலன்றதுனால ரொம்ப இதுவாக இருக்குது, பரபரப்பாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன குக்கிங் பார்த்தீங்கன்னா சௌச்சோ சாம்பார், பருப்பு தண்ணி ரசம், முட்டைகோஸ் பொரியல், அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, திணை பாயாசம், வடை. இந்த வ்ளாகில் வந்து திணை பாயாசம் மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும், யம்மியான ஹெல்த்தியான பாயசம். அடிக்கடி நம்ம பண்ணி சாப்பிட்லாம், ஸோ பயப்படாமல் நல்லா பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அந்த பாயசத்தோட ரெசிபி பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே குக்கிங் கிளிப்பிங்ஸ் பார்க்க போகிறீங்க. என்ன மெனு ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அப்பா பேசிக்காக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, வெரைட்டியாக சாப்பிடக்கூடிய ஆள் கிடையாது. ஏதாவது ஒன்று ரெண்டு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள். அதே மாதிரி தான் எனக்கு சமர்த்தம், என் சின்ன பையனும் அப்படி தான். ஒன்று ரெண்டு சாப்பிட்டா கூட நல்லா ஹெல்த்தியாக டேஸ்ட், நீட்டாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஸோ அதனால் நான் ரொம்ப இழுத்து போட்டுக்கலாம், அப்புறம் எதுவும் சரியாக வராமல் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் பசங்க வேறு இன்றைக்கி வீட்டில் இருக்காங்க, வீக்கெண்ட் சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் சிம்பிளான மெனு தான், திணை பாயசம் மட்டும்தான் இதில் ஸ்பெஷல். ஸோ அங்கங்கே குக்கிங் கிளிப்ஸ் பார்த்துட்டு திணை பாயசமோட ஃபுல் ரெசிபி பார்த்துலாம். வாங்க வ்ளாக்ல போகலாம். ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறது அதெல்லாம் பண்ணிடலாம். சமையலுக்கு தேவையாக பருப்பு ஊற வைக்கிறது, அரிசி ஊற வைக்கிறது, ஃபஸ்ட்டு ஊற வைக்கிற அந்த ஸ்டெப்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு குக்கர் வைக்கிறது அந்த ஒர்க்கெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வடைக்கு ஊற வைக்க போகிறேன், நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சாம்பாருக்கும் ரசத்துக்கும் பருப்பு வைக்க போகிறேன். ஸோ தோரம் பருப்பு போட்டிருக்கேன், இதுவும் வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் குக்கரும் ஆன் பண்ணிடலாம். சாதத்துக்கு அரிசி இது ஊறட்டும் ஹாஃப் அன் அவர். நெக்ஸ்ட்டு வந்து புளி ஊற வைக்க போகிறேன். மார்னிங்கே ஃபஸ்ட்டு இந்த வேலைலாம் ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்குலாம் வாஷ் பண்ணி இதை வந்து வேக வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பருப்பு ஊற வச்சுட்டேன், சாம்பாருக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன், ரசத்துக்கு இது தனியாக எடுத்து வச்சுருக்கேன், புளி ஊறிட்டுருக்கு, கோஸ் பொரியலுக்கு கோஸ் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இது பரிமாறத்துக்கு பருப்பு எடுத்து வச்சாச்சு, சௌ சௌ சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வெங்காயம் தக்காளி, பாயசத்துக்கு முந்திரி பருப்பு, வடைக்கு வெங்காயம், உருளைக்கிழங்கும் வெந்துடுச்சு, தோல் உரிச்சிட்டு உருளைக்கிழங்கு பொரியலை தாளிச்சிடலாம். பருப்பு நல்லா ஊறிட்டு மாவு அரைச்சிக்கலாம் வடைக்கு. ஸோ இது செகண்ட் ஸ்டெப். இந்த வ்ளாகில் உங்களுக்கு திணை பாயசத்தோட ரெசிபி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கப்பால் ஒரு கப் திணை எடுத்திருக்கேன், அதே கப்பால் கால் கப் பைத்தம் பருப்பு, அதாவது 50 கிராம் திணைக்கு 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு, ஒரு 3 ஏலக்காய். இதெல்லாம் ட்ரையாக நல்லா வறுத்து குக்கரில் வேக வைக்க போகிறோம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க, அந்த திணை வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இந்த கப்பால் 7-8 கப் வந்து தண்ணி வைக்கிறேன் நான். ஸோ திணை வந்து கொஞ்ச நேரம் ஆக நல்லா இறுகிடும் பாயாசம். ஸோ தண்ணி வந்து நம்ம நிறையா வைக்கணும். குக்கரில் 8 கப் தண்ணி வச்சு வறுத்த திணை பைத்தம்பருப்பு எல்லாம் போட்டு வேக வைக்க போகிறேன். சிம்மில் வச்சு 4 விசில் விட்டதுக்கப்புறம் திணை பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு, கன்சிஸ்டன்சியும் நல்லா இருக்குது, தண்ணியாக இருக்குது, கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது. இப்போ இந்த 50 கிராம் திணை 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்புக்கு வெல்லம் எவ்வளோ போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் வெல்லம் போட போகிறேன். நீங்கள் 200 கிராம் கூட போட்டுக்கலாம், பிகாஸ் தேங்காய் பால் விட்டோன்னா ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ இது இடித்த வெல்லம், அதாவது பொடியாக வெல்லம் வாங்கும்போது பொடியாக வாங்கினதுனால நம்ம பாகு எடுக்கணும் இல்லை வாஷ் பண்ணி வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது. அதை டைரெக்டாக இப்போ நான் போட்டுட்டேன். 150 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன், வேணும்னா 50 கிராம் அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 50 கிராம் திணைக்கு 150-200 கிராம் வெல்லம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும், பாகு வெல்லமாக இருக்கணும். ஸோ வெல்லம் கரைஞ்சி நல்லா வெள்ளத்தோட ஸ்மெல்லும் போய் திணை பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ 4-5 டேபிள் ஸ்பூன் கீ விட்டு கேஷ்யூ நல்லா வறுத்து அதில் போட போகிறோம். ஸோ நல்லா ப்ரௌன் கலரில் கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். கிரேப்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம், நான் கிரேப்ஸ் போடலை.
ஸோ பாயசம் ஆஃப் பண்ணியாச்சு, கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சமாக சூடு ஆறுனதுக்கப்புறமா தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். வாசனை பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து இந்த கப்பால் ஒரு கப் விட்டுக்கிறேன். சும்மா கொஞ்சமாக விட்டால் போதும், அந்த வாசனைக்காக தான். ரொம்ப விட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ ரொம்ப கம்மியாக தான் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தினை பாயசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான சூப்பர் மில்லட் பாயசம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் சமையல் முடிஞ்சிருச்சு. வடை பண்ணிவிட்டேன், உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணியாச்சு. பரிமாறத்துக்கு பருப்பு ரெடியாக இருக்குது, பாதம் ரெடியாக இருக்குது, சூடாக இருக்குது. அப்புறம் தினை பாயாசம், கோஸ் பொரியல், பருப்பு தண்ணி ரசம், நெக்ஸ்ட்டு சாம்பார், சௌ சௌ சாம்பார். ஸோ அப்பளம் வந்து வறுக்கல, இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால வாழை ரெடியாக இருக்குது, சாப்பிட்லாம். ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.